எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மூன்லைட் வீவ்ஸ் சேனல் இன்னும் பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெண்டே மாதம் தான் இருக்குது இந்த மார்ச் தேர்ட்டியில் இருந்து அந்த பிக் பாஸ்க்கான ஃபுல் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க கண்டஸ்டன்ஸை சூஸ் பண்ணுற ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும் கண்டஸ்டன்ட் லிஸ்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பிக் பாஸ் ஹோஸ்டே இந்த சீசனுக்கு சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி உலகநாயகன் கமல் சார் இப்போது அரசியலில் ரொம்பவே பிஸியாக இருக்காரு என்னதான் அவர்கிட்ட டென் இயர்ஸ் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் இந்த வருஷம் அரசியல்னால அவர் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதனால பாஸ் டீம் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிக்பாஸ் சீசன் ஃபைவ் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக சிம்புவை கேட்டிருக்காங்க சிம்பு இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல சிம்புக்கும் விஜய் டிவிக்கும் ஆன கனெக்ஷன் இப்போ இருந்து இல்லை அவரு ஜோடி நம்பர் ஒன்கே ஆல்ரெடி ஜட்ஜாக இருந்தவர் தான் ஜோடி நம்பர் ஒன்க்கு சிம்பு ஜட்ஜா இருந்தபோது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சிம்பு மனசில் பட்டதை ரொம்பவே ஓப்பனாக பேசிடுவாரு நல்லா இருந்தால் அதிகப்படியாக பாராட்டுவார் ஒருவேளை நல்லா இல்லைன்னா உண்மை முகத்துக்கு நேராக போட்டு உடச்சிருவாரு ஸோ அவர் ஹோஸ்ட் பண்ணால் சுவாரஸ்யமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் சிம்பு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல கமல் சார் பாலிடிக்ஸில் என்டர் ஆனதுனால தான் கடைசி ரெண்டு பிக் பாஸ்ல அவர் ரூடாகவே நடந்திருக்க மாட்டாரு தப்பு செஞ்சவங்கள கூட அவர் கேள்வி கேட்காம விட்டுட்டாரு எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணிட்டாரு ஆனால் ஃபர்ஸ்ட் ரெண்டு சீசனில் நாம பார்த்த உலகநாயகன வேற லெவலில் இருந்திருப்பாரு ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது செம்மையாக கேள்வி கேட்டு அந்த ஷோவையே ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சிருந்திருப்பாரு வீக் டேஸ்ல பிக் பாஸ் பார்க்குறவங்களோட கமல் சார் வர வீக்கெண்டு ஷோவை பார்க்கறதுக்காக நிறையவே ஃபேன்ஸ் அப்போ இருந்தாங்க சிம்பு ஒருவேளை இந்த பிக் பாஸ் ஆஃபர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எந்த அளவுக்கு அவர் கமல் சாரோட ரோலை ஜஸ்டிஃபை பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல சிம்பு இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணால் அவரோட ஸ்டைலில் ஹோஸ்ட் பண்ணி இன்னும் நிறைய ஃபேன்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிம்புவோட முடிவு என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சிம்பு இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிட்டார்னா உங்களோட ரியாக்ஷன் என்ன இருக்கும் உங்களுக்கு சிம்பு ஹோஸ்ட் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குமா அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒருவேளை சிம்பு இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணலனா வேற யாரும் இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க நன்றி